புதுச்சேரியில் மின்துறை ஊழியர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த 6 நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவுக்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் எடுத்து அதற்கான ஒப்பந்தமும் வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பு மின்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்துறை தனியார் மய நடவடிக்கையை கைவிடக் கோரி அதிகாரிகள், பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று மின்துறை ஊழியர்களுடன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மின்துறை தனியார் மய எதிர்ப்பு போராட்டக்குழு அறிவித்துள்ளது. மின்துறை ஊழியர்களை அழைத்து முதலமைச்சருடைய அவருடைய தலைமையிலே அகில இந்திய பொறுப்பாளர்கள்லாம் வருகை தந்து பேச்சுவார்த்தை இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சில கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக ஆலோசனை செய்து முடிவு சொல்வதாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதற்கு சிறிது காலம் எடுக்கும். அதுவரையிலே உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் விலக்கி கொண்டு பணிக்கு செல்ல வேண்டும். மீண்டும் நாங்கள் உங்களை அழைத்து பேசுகின்றோம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களும் அவருடைய ஊழியிடத்திலே கலந்து பேசிவிட்டு முடிவு அறிவிக்கிறோம் என்று சொல்லி சென்றிருக்கிறார். முதல்வர் மற்றும் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் இறுதியில் இதில் வந்து மின்துறை செயலர் மற்றும் நமது தலைமைச் செயலர் உட்பட எங்களுடைய HOD உட்பட எல்லோரும் கலந்துக்கணும். நாங்கள் என்னென்னலாம் கேட்டோம்னா அதெல்லாம் வந்து சென்ட்ரலுக்கு அனுப்பி கன்சிடர் பண்ணி இதை வந்து முழு வடிவம் பெற்று நாம் திருப்திகரமாக அந்த RFP-ல மாறுதல் செஞ்சு கொடுக்கறதாக உறுதி அளிச்சிருக்கிறாங்க.